ஹலோ டென்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன் கிரியேட்டட் சம்ஸ் ஓன் சம்ஸ் என்ற ஒரு சின்ன பிரச்சனை நம்மளுடைய கொஷின் பேப்பரில் இருக்குது அது டூ மார்க்காகவும் இருக்கலாம் ஃபைவ் மார்க்காகவும் இருக்கலாம் அல்லது ஒன் மார்க்காக கூட இருக்கலாம் இப்போ இதை விட்டுவிட்டாங்கன்னா இது ஒரு ஒன் மார்க் கொஷின் மாதிரி ஆகிடும் எதுக்கு நம்ம தயாராக இருக்கணும் ரெண்டு விஷயங்கள் கொடுத்துருக்குறாங்க ஏபின்ற ஒரு விஷயம் கொடுத்துருக்குறாங்க யார் ஏபின்னா ஏகமாக பிகமா சி வந்து ஏபியா இது அப்படியே இருக்கட்டும் எக்ஸ் ஒய் இசட்டு ஜிபின்னு கொடுத்துருக்குறாங்க அப்போ யார் ஜிபி என்றால் எக்ஸ் கமா ஒய் கமா இசட் ரெண்டு வெரைட்டிஸ் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரெஷ்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷனில் மூணு பேர் ஏபியில் இருந்தாங்கன்னா ஒரு சூப்பர் ஃபார்முலா இருக்குது டூ டைம்ஸ் பி டூ டைம்ஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சி இதுதான் கண்டிஷன் ஃபார் அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன் மூணு பேர் ஏபியில் இருந்தாங்கன்னா டூ பி இஸ் ஈக்குவல் டு ஏ யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி மூணு பேர் ஜிபியில் இருந்தாங்கன்னா சென்டர் டம் ஒய் ஸ்கொயராக மாறிவிடும் இங்கே டூ டைம்ஸ் பி ஆகும் இங்கே ஒய் பவர் டூ ஆகிடும் இங்கே அடிஷனில் வரும் இந்த கார்னரும் இந்த கார்னரும் இது மல்டிப்ளிகேஷனில் வரும் எக்ஸ் இன்ட்டு இசட் எக்ஸ் இன்டூ இசட் இது ஒரு சூப்பர் ஃபார்முலா ஜிபியில் ஒரு அருமையான ஃபார்முலா இது அப்போ ஏபியை பற்றி பேசி முடிச்சிட்டோம் ஜிபியை பற்றி பேசி முடிச்சிட்டோம் அவங்க ஷோ தட் இது தான் ஆன்சர் கேட்டிருக்காங்க அப்போ நான் எல்ஹெச்எஸ்லேருந்து ஆரம்பிக்க போகிறேன் என்னோடய எல்ஹெச்எஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் பி மைனஸ் சி ஒய் பவர் சி மைனஸ் ஏ இசட் பவர் ஏ மைனஸ் பி இதிலேருந்து சிம்பிளிஃபிகேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது அப்போ எக்ஸ் பவர் பி மைனஸ் சியை நான் எதுவுமே பண்ணலை ஒய் இங்கே பாருங்க இது ஒய் ஸ்கொயர் அது வெறும் ஒய் தான் இருக்குது எனக்கு ஒய் இருந்ததுன்னா அங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் இந்த ஸ்டெப்பு என்ன பண்ணுறேன்னா இந்த டூவை தூக்கி இந்த பக்கம் அடிக்கிறேன் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் அந்தாண்ட போச்சுன்னா பவர் ஆஃபாக மாறிடும் எப்போதும் பவர் இங்கேருந்து அங்கே தூக்கி அடிக்கலாம் பவர் அந்தாண்ட போச்சுன்னா ஆஃபாக மாறிடும் இதில் ரொம்ப ரேராக போட்டிருப்பீங்க இது தெரியாது உங்களுக்கு டூ அந்தாண்ட போச்சுன்னா ஒன் பை டூவாக மாறிடும் பவர்லேயே பவர்லேயே இன்ட்ரஜிச் பண்ணலாம் நம்ம ப்ளஸ்ஸை மைனஸ் ஆக்குவோம் மைனஸை ப்ளஸ் ஆக்குவோம் மல்டிப்ளை டிவைட் ஆக்குவோம் டிவைடாக மல்டிப்ளை ஆக்குவோம்ல அதே மாதிரி பவர் அந்தாண்டு போச்சுன்னா டூனால் ஒன் பை டூவாக போகும் த்ரீனா ஒன் பை த்ரீ ஆ போவோம் ஃபோர்னா ஒன் பை ஃபோராக போகும் அந்த ஒய் யூஸ் பண்ண போகிறோம் பாருங்கள் இந்த இடத்துல இந்த ஒய்யை எடுத்துகிட்டு இதை யூஸ் பண்ண போகிறேன் எக்ஸு இசட் ஜட் எக்ஸு இஸ் பவர் ஆஃப் பவர் ஆஃப் இது இல்லாமல் இதுக்கு மேலே வேறு என்ன இருக்குது சி மைனஸ் ஏ இருக்குது அப்போது கணக்கில் ஒய்க்கு பதில் இவ்வளோ பெரிய பார்ட்டி உள்ளார வந்திருக்குது எக்ஸ் இசட் பவர் ஆஃப் அது இல்லாமல் சம்முக்கு வெளியில் ஒரு சி மைனஸ் ஏ இருக்கு மறந்துடாதீங்க அதுக்கப்புறம் இசட்டு ஏ மைனஸ் பி அப்புறம் எக்ஸு பி மைனஸ் சி எக்ஸ் இசட்டு பவருக்கு மேலே பவர் இருந்தால் மல்டிப்ளை ஆகிடும் அப்போது ஒன் பை டூ இன்டூ சி மைனஸ் ஏவை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா சி மைனஸ் ஏ பை டூன்னு போட்டுக்கலாம் அப்போது பவருக்கு மேலே பவர் இருந்தால் மல்டிப்ளை ஆகிடும் சி மைனஸ் ஏ பை டூ அடுத்தது இசட்டு ஏ மைனஸ் பி அடுத்தது எக்ஸ் பவர் பி மைனஸ் சி இந்த பவர் எக்ஸுக்கும் சொந்தம் இசட்டுக்கும் சொந்தம் பிரித்து கொடுக்கணும் எக்ஸ் பவர் சி மைனஸ் ஏ பை டூ சி மைனஸ் ஏ பை டூ எக்ஸுக்கும் கொடுக்கணும் இசட்டுக்கும் கொடுக்கணும் இசட்டு சி மைனஸ் ஏ பை டூ இசட் ஏ மைனஸ் பி இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸ் இருக்கும் இங்கே பார்த்தாலும் டபுள் இசட் வந்துடும் மல்டிப்ளிகேஷனில் பேசேமாக இருந்தால் பவர் கூட்டிக்கும் ஃபைவ் மார்க்ஸில் கேட்கலாம் டூ மார்க்ஸில் கேட்கலாம் ஒன் மார்க்கில் கேட்கலாம் ஏபிஜிபி கான்செப்டை யூஸ் பண்ணி போட்டுன்னு இருக்கிறோம் இப்போ தற்சாமிய ஜிபி தான் யூஸ் பண்ணி நிற்கிறோம் அது இந்த கான்செப்ட்டு தான் யூஸ் பண்ணி போயிருக்கிற சம்ம ஒன்றும் இவரை நான் யூஸ் பண்ணலை யூஸ் பண்ணலை வென் மல்டிப்ளிகேஷனில் பேஸ் சேமாக இருந்தால் பவர் கூட்டிக் கொள்ளும் பி மைனஸ் சி ப்ளஸ் சி மைனஸ் ஏ பை டூ சி மைனஸ் ஏ பை டூ மல்டிப்ளிகேஷனில் பேஸ் சேமாக இருந்துச்சுன்னா பவர் கூட்டிக் கொள்ளும்

எல்சிஎம் டூ ஆகிடும் க்ராஸ் multiply பண்ணும் சி மைனஸ் ஏ டூ இன்டூ ஏ 2B, மைனஸ் டூ பி மைனஸ் டூ பி இந்த மாதிரி வந்துடும் சார் இப்போ கிட்டத்தட்ட ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் நம்ம ஆன்சர் கிட்ட நெருங்கியாச்சு லாஸ்ட்டாக இன்னும் ஒரே ஒரு வேலை எக்ஸ் பாவா டூ பி டூ பியோடைய ஆன்சர் தோறக்கு பாருங்கள் டூ பின்னா C, ப்ளஸ் சிதோ எட்டுன்னு வந்துடுங்க இவரை டூ என்றால் ஏ பிளஸ் சி ஏ பிளஸ் சி என்றால் ஏ பிளஸ் ஆல்ரெடி மைனஸ் டூ சி இருக்குது ப்ளஸ் சி இருக்குது மைனஸ் ஏ இருக்குது இசு சி மைனஸ் ஏ இருக்குது டூ இருக்குது டூ ஏ இருக்குது டூ பி என்றால் ஏ பிளஸ் சி ஆனால் இங்கே மைனஸில் இருக்குது அப்போது இங்கே மைனஸை கொடுத்திங்கன்னா இதுவும் மைனஸ் ஆகிடும் இதுவும் மைனஸ் ஆகிடும் இது மைனஸ் டூ பி அதனால் இவரும் மைனஸ் ஆகிடுவார் இவரும் மைனஸ் ஆகிடுவார் அதனால் மைனஸ் ஏ மைனஸ் சி இது வெறும் டூ பி அதனால் ப்ளஸ் ஏ ப்ளஸ் சி ப்ளஸ் ஏ ப்ளஸ் சி இது மைனஸ் டூ பிகிறதுனால இதுவும் மைனஸ் ஆகிடும் இதுவும் மைனஸ் ஆகிடும் இங்கே பாருங்களேன் ஏவும் ஏவும் கேன்சல் ரெண்டு சி சி ப்ளஸ் சின்னா ரெண்டு சி ரெண்டு சி மைனஸ் ரெண்டு சி ஜீரோ ஆகிடும் அப்போ எக்ஸ் பவர் ஜீரோ இசட் இங்கே பாருங்கள் மைனஸ் ஏவும் ப்ளஸ் சி ஏவும் மைனஸ் ஏவும் மைனஸ் ஏவும் மைனஸ் டூ ஏ மைனஸ் டூ ஏவும் ப்ளஸ் டூ ஏவும் கேன்சல் ஆகிடும் ப்ளஸ் சியும் மைனஸ் சியும் கேன்சல் ஆகிடும் இப்போ இசட் பவர் ஜீரோ எனி திங் பவர் ஜீரோ இஸ் ஒன் எக்ஸ் பவர் ஜீரோ இஸ் ஒன் இசட் பவர் ஜீரோ இஸ் ஒன் இப்போ ஒன் இன் டு ஒன் ஆன்சர் இஸ் ஒன் அவங்க என்ன ப்ரூவ் பண்ண சொல்லிக்கிறாங்க ஆன்சர் இஸ் ஒன்னுன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண சொல்லிக்கிறாங்க எப்படிலாம் சம் கேட்குறாங்க பாருங்கள் கிரியேட்டரில் எல்லாத்துக்குமே நம்ம தயாராக இருந்தாகணும் அதனால் ஏபி கான்செப்ட் ஜிபி கான்செப்ட் இந்த ரெண்டு கான்செப்ட்டும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிங்க ஏபி கான்செப்ட் ஜிபி கான்செப்ட்டை யூஸ் பண்ணிக்கிட்டு எல்ஹெச்எஸில் ஃபர்ஸ்ட்டு ஜிபி கான்செப்டை இப்படின்னா ரெட்டுன்னு வரும் என்னான்னு கொண்டு வருவோம் ஒய் இருக்கிற இடத்துல எக்ஸிசட் பவர் ஆஃப் அதுக்கப்புறம் பவரை இறக்கி எக்ஸ் பார்ட்டிலாம் தனியாக சேர்த்து அப்புறமேட்டு ஏபி கான்செப்டை கொண்டு வரும்போது பவர் எல்லாமே கேன்சல் ஆகிட்டு ஜீரோ ஜீரோ வரும் எனி திங் பவர் ஜீரோ அதாவது எக்ஸ் பவர் ஜீரோ இசட் பவர் ஜீரோ அது மாதிரி ஏதாவது கீழே ஒரு இன்டீஜரோ ஏதோ ஒரு வேல்யூ வந்து மேலே ஜீரோ வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஆன்சர் ஒன் ஆகிடும் அதனால் யுவர் ஆன்சர் இஸ் ஒன் இன்ட்டு ஒன் ஆன்சர் இஸ் ஒன் ஓகே தேங்க் யூ